வெல்கம் டு சிசி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுவும் குறிப்பாக யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். அகலக்கால் வச்சா கூட தப்பிக்கலாம், ஆனால் ரொம்ப அகலமாக காலை வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி வச்சு தான் நம்ம சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்க போராடிட்டு இருக்காரு. அதுக்கு கிடைக்கிற கேப்பில் கெடா வெட்டினா தானே ஆகும். படத்தை தயாரித்தா பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரம் நம்ம கடனும் கொஞ்சம் சரியாகணும்னு நினச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு வந்த சோதனை தாங்க கொரோனா. கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய கடங்காரங்க. ஆமாங்க, பல கோடி வாங்கினா அதுக்கு வட்டி கொடுக்கறது பெரிய சோதனை தான். ஏற்கனவே அருண்ராஜ் காமராஜ் இயக்கத்தில் வந்த கனா படம் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இதில் கொஞ்சம் கடனும் அடைச்சாரு. அடுத்தது நம்ம ரியோ நடிப்பில் வந்த நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஓடுராஜ படத்தை தயாரித்தார். இந்த படத்துக்கு ஓகே, ஆனால் பட் வசூல் அவ்வளோ இல்லை. அடுத்தது நம்ம சிவகார்த்திகேயன் தயாரித்த படம் தாங்க வாழ். அருவி படத்தோட டைரக்டர் தாங்க இந்த வாழ் படத்தை டைரக்ட் செய்தார். படத்தை என்னமோ 2019 முடிச்சுட்டு யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை அப்போவே ரிலீஸ் பண்ண போகிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் கரகம் இந்த கொரோனா வந்து கெடுத்து போச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் ஓடிடியில் வெளியிட போகிறாங்களாம். வால் படத்தோட ஓடிடி உரிமையை வாங்கினது நம்ம சோனிலி நிறுவனம் தாங்க. சீக்கிரமாக வால் படத்தை பற்றி தகவல் வரும்னு சொல்கிறாங்க.